ஹாமில்டனில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. முன்னதாக டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி 50 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 347 ரன்களை குவித்தது. இந்திய அணியின் ஸ்ரேயா சையர் சிறப்பாக விளையாடி 103 ரன்களை குவித்தார். கே எல் ராகுல் 88 ரன் எடுத்தார். கேப்டன் விராட் கோலி 51 ரன்கள் எடுத்தார். நியூசிலாந்து பந்து வீச்சாளர் டிம் சோதி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து விளையாடிய நியூசிலாந்து அணி 48.1 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 348 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. நியூசிலாந்து அணியின் டைலர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 84 பந்துகளில் 109 ரன் குவித்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். இதேபோல் நிக்கோலஸ் 78 ரன்னும் அணித்தலைவர் லதம் 69 ரன்னும் எடுத்தனர். இந்திய தரப்பில் குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளையும் முகமது ஷபி தாகூர் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினா்.